நம்ம வீடியோக்குள்ள போகும்போது எங்க சேனலோட நியூ வியூவர்ஸா இருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க பார்த்தா எங்க நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நண்பா, நான் சிஷாந்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிங்களம் அதாவது ஈழத்து தமிழர்கள் நிறைய பேர் ரொம்பவும் ப்ராப்ளமான விஷயம் ஒரு லாங்குவேஜ் தான் சிங்களம். நிறைய பேருக்கு அது தெரியல. அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஜப் போறதா இருக்கட்டும், ஒருத்தர் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் பொறுத்த அளவுக்கு சிங்களம் தான் பாப்புலர் லாங்குவேஜ். அவங்க கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு முக்கியமான லாங்குவேஜா சிங்களம் காணப்படுது. அப்படி இருக்க கூட நம்ம தமிழ் இனத்திற்கு இது ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப அது சமயம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளுக்கு சிங்களத்தை கத்துக்கிறதுக்கு இப்ப இந்த காலத்து இந்த சிச்சுவேஷன் அந்த அதாவது லாக்டவுன் காலத்தினால கிளாஸ் கூட போய்க்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கனால இந்த சிங்களத்தை நம்ம வீட்டுல இருந்துகிட்டே அதாவது நம்ம இப்ப ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டே படிக்கக்கூடிய ஒரு அறிவை டிப்ஸ் ஒன்று இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சூப்பரான ஆப் பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். அது எங்களோட வீடியோ ஃபுல்லா பாருங்க, அந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் எங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு, மறக்காம அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நான் ஒன் பண்ணிக்கிறேன், ஏற்கனவே ஒன் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் லேர்ன் சிங்கிள் அப்படின்னு ஒன் இருக்கு, அதை ஒன் பண்ணிக்கோங்க. ஒன் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கே தெரியும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சிங்களம் கற்றுக்க போகிறீங்க, எப்படி சிங்களம் அப்படிங்கிற பெஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னா சிங்களத்தை நீங்கள் டச் பண்ணி சொல்லித்தரேன். அடிப்படை சிங்களத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிங்கள எழுத்துக்கள், அடிப்படை சிங்கள உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அந்த மாதிரி இந்த பாருங்கள் அடிப்படை சிங்கள எழுத்துக்கள் இருக்குது. சிங்கள எழுத்து முறை அந்த மாதிரி ஒவ்வொரு வந்து எப்படி வருது அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் பாருங்கள் அடிப்படை சிங்களத்துக்குள்ளே இருக்குது. எண்கள், எண்கள் எப்படி சிங்களத்தில் சொல்கிறது, இப்போ தமிழில் மூன்றுன்னு சொல்லக்குள்ள சிங்களத்தில் துணை அது எப்படி சிங்கள லேட்டஸ்ட்டில் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த எண்கள் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உறவு முறைகள் அதெல்லாம் அப்படி இருக்குது. நிறங்கள், அப்புறம் வார நாட்கள், மாதங்கள், உடல் உறுப்புகள், வாழ்த்துக்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள் மாகாண மாவட்டங்கள் எல்லாமே இருக்குது சிங்களத்துலையும் தமிழில் மூணு மொழிகள்லையும் இருக்குது, சாரி இரண்டு மொழிகளில் இருக்குது. நீங்கள் அப்படின்னா சிங்களத்தில் இருக்கிறத தமிழில் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிங்களத்தில் எப்படி சொல்ல போகிறீங்கன்னு தமிழில் வேர்ட்ஸுங்களில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் இடைநிலை சிங்களத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான், தமிழில் இருக்க மாதிரி இலக்கணங்கள் மாதிரி தான் இருக்குது. பேர் சொற்கள் எடுத்துக்கிட்டால் சூரியனுக்கு வந்து இர அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இர அப்படிங்கிறத சிங்கள லட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இரன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாருங்கள் பார்த்தவங்க நல்லா விளங்குது. நான் எப்படி சொல்கிறேன் கூடுதலாம் விளங்கப்படுத்தி போனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், என்னால் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிறத கொஞ்சம் டைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பிரதி பெயர் சொற்கள், பெயரடைகள், வினையடைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த பாருங்கள் கேள்விகள், இந்த நீங்கள் ஒரு விஷயம் கேள்வி ஹை அப்படின்னு ஒரு கேள்வி பாருங்கள், ஹை அப்படின்னா ஏன் அப்படின்னு பாருங்கள். ஒரு கேள்வி கேட்குற முறைகள் கூட இருக்குது. இந்த பாருங்கள் இப்போ நீங்கள் இது விஷயம் நீங்கள் இது மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் சாதாரணமாக ஒரு கிளாஸ் போகாமல் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே படிச்சுக்கலாம். அது மட்டும் நேரங்கள், அளவுகள், இந்த மாதிரி அறிவுறுத்தல்கள், எப்படி ஒரு அறிவுறுத்தல் சொல்கிறது, இந்த மகளிர் மாத்திரம் அப்படின்னு கத்தவான் பவன அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் பாருங்கள் அறிவுறுத்தல் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இடைநிலை சிங்களத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை சிங்களம் கொஞ்சம் அட்வான்ஸாக, அப்போ இதில் பாருங்கள் ஒத்துக்கிற சொற்கள் தமிழில் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ அம்மானு சொல்லக்கூட அம்மா அப்போ சிங்களத்தில் இருக்குது. அது நீங்கள் பாருங்கள் சைட்டில் எரோமாரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்னும் அம்மாவுக்கு சிங்களத்தில் வேறு என்னென்ன வார்த்தைகள் சொல்லுவாங்க, மவ, மாதா, மெனியா, மெனியோ, சாரி மெனியோ அப்படின்னு பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒத்துக்கிற சொற்கள் இருக்குது. எதிர்கருத்து அதே மாதிரி தான், எதிர்கிற சொற்கள் இருக்குது. வாக்கு ஹெனு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ கட்டளைகள் இருக்குது, கட்டுப்பெயர், சாரி சுட்டுப்பெயர்கள் இருக்குது, குறுஞ்சொற்கள் இருக்குது, பழமொழிகள் நிறைய விஷயங்கள் பாருங்கள். பழமொழிகள் தமிழில் நீங்கள் சொல்கிற பழமொழிகள் சிங்களத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இந்த அதே மாதிரி விண்ணப்ப படிவம் எப்படி ஒரு விண்ணப்ப படிவம் வந்து சிங்களத்தில் நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத தமிழில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த உயர்நிலை சிங்களத்தில் இருக்குது. இப்படி தான் நீங்கள் அடிப்படை சிங்களத்தில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும், இடைநிலை சிங்களத்தில் பயிற்சி எடுக்கணும், உயர்நிலை சிங்களம் சிங்களத்துலையும் பயிற்சி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு பறவை நேம் தெரியாமல் இருக்கலாம், ஒரு விலங்குட் நேம் தெரியாமல், பழங்கள் நேம், அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்தோட டக்குன்னு இந்த ஆப் அதாவது லேர்ன் சிங்கள் அப்படிங்கிற ஆப் டக்குன்னு டச் பண்ணி நீங்கள் அதில் போய் டக்குன்னு பறவை வேணுமோ பறவை டச் பண்ணி டக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த பறவை வேணுமோ பாருங்கள், கோழிக்கு வந்து கிக்கிலி அப்படின்னு பாருங்கள் இருக்குது, சேவலுக்கு குக்குலா அப்படின்னு பாருங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, நிறைய பறவைகள் இருக்குது. இன்னும் நிறைய பறவைகள்னால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் உங்களோட சிங்கள் ஆப்பை. அடுத்து பாருங்கள் விலங்குகள் நேம் எது உங்களுக்கு தெரியும்னா பாருங்கள், நிறைய விலங்குகள் பேர் இருக்குது பாருங்கள். யானைக்கு அலியான்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது. பழங்கள் ஒவ்வொன்றையும் டச் பண்ணுங்க, உணவுகள், பூக்கள், அடுத்து இயற்கை, அப்புறம் கடைசியில் மேலும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த மேலும் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
அதில் பாருங்கள் பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, நீர் நீர்வாழினம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஊர்வனம் இருக்குது. பாருங்கள் ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கேட்டகரியில் இருக்க அப்படியே வேணும். பாருங்கள் பூச்சிகள் டச் பண்ண பாருங்கள், பூச்சி வகைகள் எல்லாமே உங்களுக்கு காட்டுது. அது பாருங்கள் பொது இடங்கள்னு சொல்லக்குள்ள பாருங்கள், பொது இடங்கள் பாருங்கள் காட்டுது. பன்சலை விகாரைன்னு சொல்கிறாங்க, கோவிலை கோவில், அந்த மாதிரி பாருங்கள் நிறைய விஷயங்கள் பொது இடங்கள் காட்டுது. இயற்கை பாருங்கள், பலசரக்கு பொருட்கள் பாருங்கள், நோய்கள். இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு நோய் அப்படின்னா உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த கால் வலிக்கு எப்படி சிங்களத்தில் சொல்கிறது அப்படின்னு தெரியலனா டக்குன்னு இந்த நோய்களை பார்த்திங்க பாருங்கள். இப்போ இருக்குது சில காய்ச்சல் உங்களுக்கு கிடைக்கிதா, சிங்களத்தில் உங்களுக்கு சொல்ல தரல டாக்டர்கிட்ட அப்படின்னு டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் காய்ச்சல் உணவு அப்படின்னு சிங்களத்தில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இந்த எப்போ வச்சுக்கிட்டே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. தொழில்நுட்பம் ஒரு அலுவலகத்தில் கூட நீங்கள் பயன்படுத்துகிற வேர்ட்ஸ், அதாவது சிங்களத்தில் பாருங்கள் இருக்குது. இப்போ சிங்களத்தில் அலுவலகத்துக்கு காரியாலயத்துக்கு சரி அலுவலகம் அப்படிங்கிறத சிங்களத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாருங்கள் காரியாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் கற்றுக்குங்க இந்த ஆப்பை வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் நீங்கள் இவ்வளோ படிச்சுட்டு சும்மா இருக்க இல்லாத, நீங்கள் ஏதாவது பயிற்சி பண்ணி பார்க்கணும், பயிற்சி எப்படி பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்குள்ள கேள்வி வந்துடலாம். அதுக்கும் இந்த ஆப்புள்ளே சில சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள், கீழே பாருங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, முகப்பு, பேச்சு, பயிற்சி அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பயிற்சி எடுத்துக்கோம். பயிற்சி கொடுத்தே பாருங்கள், எண்கள் அறிவித்தல், சாரி எண்கள் அறிதல், உறவினர்கள் இனம் காணல், அப்படி நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதில் பாருங்கள் எண்களை அறிதல்னு சொல்லக்கூட இப்போ நம்மளுக்கு இப்படி கேள்வி ஒன்று வரும், 100 தர 9 இந்த இரு எண்களின் பெருக்கு தொகை என்ன அப்படின்னு கொடுத்துட்டு தமிழில் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு செகண்ட் டைம் சோடும் மேலே கோர்னரில், அந்த டைமுக்குள்ளே நம்ம இதை வாசித்து கண்டுபிடிச்சி சொல்லிடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம சிங்களத்தை பயிற்சி பண்ணிக்கலாம். வெளியேறிக்கிட்டேன், பொருட்கள் வாங்கக்குள்ள என்னென்ன காய்க்கணும், அப்புறம் ஒரு வைத்தியர் கூட நோயாளி எப்படி காய்க்கிறது அது இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்டில் எப்படி காய்க்கிறது அந்த விஷயம் இருக்குது, அதே மாதிரி உணவு விடுதியில் எப்படி இருக்கணும், தொலைபேசி உரையாடல் எப்படி செய்யணும், அப்போ நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எத்தனை எத்தனை மணிக்கு அப்படின்னா அந்த தெரியாதா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மூலம் தயவு செய்து மன்னிக்கவும், அந்த மாதிரி ஒரு நபரோட தெரியாத ஒரு நபர் இல்லாட்டி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் இருக்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேச்சு நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த அறிமுகம் செய்தல்னு சொல்லக்கூட இன்னைக்கு பாருங்கள். இப்போ இது வந்து லெட்டர்ஸ் வடிவில் தான் இருக்குது, உங்களுக்கு லெசன் அதாவது ஒரு ரோபோட் மூலமாக உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கு எப்படி இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த கூகுளில் போய்ட்டு நீங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னா அவங்க வாய்ஸில் கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி வேணுமா அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துங்க, செஞ்சுட்டு ஓகே கொடுத்துங்க. அப்படியாக இருந்தால் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்துடும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அப்படி லெசன்லாம் தேவையில்ல, சும்மா நான் வாட்ச் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பாருங்கள் கேள்விகளும், ப்ளூ கலரில் ஆன்சர்ஸ் இருக்குது, நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதியில் தான் இப்படி தான் பாருங்கள். ஒரு கேட்டகரி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, நீ உனக்கு என்னுடையது அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த தெரியாதா நிறைய விஷயங்கள் பிரிச்சிருக்காங்க. இப்படி தான் நம்ம இந்த சிங்களை லேர்ன் அப்படின்னு ஒரு இந்த ஆப் வந்து செம்மையாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் எங்களோட பகிர்ந்துக்குங்க, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நாங்கள் கட்டாயம் போடுவோம். ஓகே நண்பா, சூப்பரான ஒரு ஆப் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்ட இனி கிளாஸ்லாம் எங்கேயும் போகிறதில்ல, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் போதும், உங்களுக்கு அழகாக சிங்கிளம் படிச்சுக்கலாம். சூப்பரான ஆப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிவிடுங்க. எங்களோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்க் டச் பண்ணி இந்த ஆப் பிளே ஸ்டோரில் இருக்குது, மறக்காம நீங்கள் டவுன் பண்ணி எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதாவது உங்கள் சிங்கிளம் எப்படி நீங்கள் படிச்சுக்கிறீங்க, ஸ்டடி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய சூப்பரான ஆப்ஸ் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே நண்பா.